ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி அக்ரிலிக் பெயிண்ட்டை வச்சு ஒரு ஈஸியான பெயிண்டிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் எல்லோ, ரெட், ஆரஞ்ச், பிங்க் இந்த கலர்லாம் பேலட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் A4 சைஸ்லேருந்து கொஞ்சம் சின்ன பேப்பர் தான் எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு எல்லோவை மேலே டாப்பில் அடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிங்க் கலரை எல்லோவுக்கு அப்புறம் எடுத்து கீழே நல்லா அடிச்சு விட்டுக்கலாம். இப்போ ரெண்டையும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளாட் ப்ரெஷ்ஷை வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். ரெண்டு பிளெண்ட் ஆகட்டும். பிங்க்குக்கு அப்புறம் ஆரஞ்சு கலர் எடுத்து அடிச்சுக்கலாம். இப்போது நம்ம பிங்க்கை மட்டுமே எல்லோவோட சேர்த்து அடித்தா கூட உங்களுக்கு ஆரஞ்சு கலர் மாதிரி தான் கிடைக்கும். அதனால் தனியாக ஆரஞ்சு மாதிரி அடிக்க வேண்டாம். இப்போ ஆரஞ்சுக்கு அப்புறம் ரெட் கலர் எடுத்து அடிச்சுக்கலாம். நான் பெயிண்ட்டை இன்றைக்கி காமிக்கலை. நெக்ஸ்ட் டைம் பெயிண்ட்டை பக்கத்தில் வச்சுட்டு உங்களுக்கு எப்படி அடிக்கிறது, எப்படி பெயிண்ட் எடுக்கிறதுங்கிறத காமிக்கிறேன். ஒரு ஃப்ளாட் ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் கலர் எடுத்துகிட்டு இந்த ஆரஞ்சோட மேலேருந்து எல்லோ, பிங்க், ஆரஞ்ச், ரெட் இந்த வரிசையை இந்த கலர்ஸை அடித்து விட்டுக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணி விட்ருங்க. இப்போ ரெட் கலரை கொஞ்சமாக எடுத்துகிட்டு அந்த எல்லோ கலரில் ஒன்றுமே இல்லாமல் இருக்குல்ல, ப்ளெயினாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு வானத்தில் சின்ன சின்ன மேகங்கள் இருக்க மாதிரி இருக்கும். கையை இப்போ பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மலைத்தொடர் தான், இப்போ அதுவும் கலர்ஃபுல்லான மலைத்தொடர் தான் நம்ம இப்போ பெயிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பர்பிள் கலர் எடுத்து அடிச்சுக்கலாம். எந்த அளவுக்குனா கொஞ்சம் இந்த பர்பிள் வந்து தூரத்தில் இருக்குது, இந்த வயலட் கலர் வந்து மலை வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது, அதனால் சின்ன மலையாக போட்டுக்கலாம். அந்த பர்பிள்க்கு அடுத்தது ஸ்கை ப்ளூ எடுத்து அடிச்சுக்கலாம். ஸ்கை ப்ளூ கலர் வந்து அதுவும் இந்த மாதிரி கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற மாதிரி, அதுவும் அதுக்கு அடுத்து வயலட் கலருக்கு அடுத்து இந்த ப்ளூ கலரில் இருக்குது. இந்த ப்ளூ செருலியன் ப்ளூவிலருந்து அடிச்சிருக்கேன். இந்த ப்ளூக்கு அப்புறம் டார்க் ப்ளூ எடுத்து அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் உயரமாக இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நமக்கு இங்கேருந்து பார்க்குறப்ப வயலட் தெரியுது, அதுக்கப்புறம் இந்த ப்ளூவில் இருக்குது தெரியுது. இப்போ வந்து அல்ட்ரா மெரின் ப்ளூவை வச்சு நம்ம ஒரு பெரிய மவுண்டைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் டார்க்காக ப்ளூவையும் பிளாக்கையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மலைத்தொடர், அதுவும் குட்டியாக கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். அது வந்து இந்த ப்ளூவுக்கு கீழே போட்டுக்கலாம். மவுண்டைன் பெயிண்ட் பண்ணுறப்ப எப்போவும் ஹரிசான்டலாக அடிக்க வேணாம், இந்த மாதிரி வெர்டிக்கலாக கொஞ்சம் க்ராஸாக இந்த மாதிரி அடிச்சிட்டாவே பார்க்க மவுண்டைன் மாதிரியே இருக்கும். பேப்பரில் கீழே எவ்வளோ இடம் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம மவுண்டைன் நம்ம கீழே வரைக்கும் பெயிண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த பேப்பர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது ஒரு சூரியன் நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். இந்த மலைகளுக்கெல்லாம் பின்னால் இருக்க மாதிரி போட்டுக்கலாம். ஒரு வட்டமான சூரியன், அதில் சூரியன் வந்து எப்போவும் பார்க்குறதுக்கு அந்த சன்செட் அப்போ சூரியன் கொஞ்சம் எல்லோயிஷ் ஒயிட்டாக இருக்கும், அதனால் எல்லோவை கொஞ்சம் தொட்டு வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் கையால் இப்படி தொட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான், பெயிண்டிங் முடிஞ்சிடுச்சு. பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.